சிவபுராணம் பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி. ஸோ நேற்று இதுதான் என்னோடய செட்டப்பாக இருந்தது. அண்ட் ஏ மார்னிங் பார்த்தீங்கன்னா வியூ அங்கே பார்த்தீங்கன்னா அக்கான் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து கரண்ட்டே கிடையாது, அதனால் எல்லாமே வந்து சோலார் பவரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே நெட்ஒர்க்கும் கிடையாது, ரேஞ்சும் கிடையாது. காலை வணக்கம். சைக்கிள் இருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் விட்டுருக்கேன். நேற்று நனைஞ்சது எதுவுமே இன்னும் காயவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பட் நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துருந்தா வேலைவாது. ஸோ குயிக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். இங்கேருந்து மேங்களூர் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். எறும்பு பல் தேய்க்க போயிட்டுருக்கேன். சரி ஓகே, அப்படியே அந்த நதி வருமா, ஏதாவது தண்ணியை வச்சு அப்படியே பல் தேய்ச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இதனால் எங்கே போகுது, என்ன இருக்கீங்க, அங்கே ஒரு மனிதர் இருக்கார். இவர் தான் இந்த பூசாரி மாதிரி போல இருக்குது. ஹாய், ரன்னிங் வாட்டர்ஸ் அப்படியே காட்டுக்குள்ள அந்த பக்கத்துலேருந்து வருது. அப்படியே இருக்குது. மண்ணின் நிறம் கொண்ட மடை உடைத்த பெருவெல்லம் அப்படின்னு ஒரு லைன் வரும் உத்தம வெல்லன் சாங்கில். அதே கலர் அந்த அந்த ஃபீல் தான். நம்ம உட்கறதுக்காகவே இந்த மரம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து இதோ க்ளோஸ்லியே நம்ம இதை பார்க்க முடியுது. மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸு மலை வாய் கொப்பளிக்கிறதுக்கு இந்த மண்ணு தண்ணி நமக்கு வேண்டாம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி பார்த்தோம் அந்த கிளியர் தண்ணியில் வாய் கொப்பளிக்கலாம். ஆமாம், வேறுங்க பாட்டிலெலாம் கீழே வச்சு போட்டுக்கிறாங்க. நம் மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹா, காலுக்கு அப்படியே சுகமாக இருக்குது. நான் ப்ராப்பராக எப்போ தெரியுமா குளிச்சேன், மண்டே மார்னிங் அங்கே கெஞ்சி குத்தாடி ஒரு இடத்துல குச்சோம் தெரியுமா ஒரு ஹோட்டலில். அதுக்கப்புறமா குளிக்கல, நேற்று ஃபுல்லாக மழையில் நெஞ்சுது. ஆமாம், அப்புறம் குளிக்கவே இல்லை. 29th July, Thursday காலைல 6:58. நேற்று நைட் நான் வந்து இங்கே ரீச் ஆனதுமே இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் பேசியிருந்தேன். ஸோ பேசிக்கலி இந்த கடையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பஜ்ஜி சாப்பிட்டேன். அமேசிங்கான பஜ்ஜிங்க, ஒரு பிளேட் பஜ்ஜி 30 ரூபா, பட் சாசம் அந்த சட்னி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு அந்த கடையில் தான் வந்து டின்னர் சாப்பிட்டேன், எக் ரைஸு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் பேசிவிட்டு சைக்கிள் அங்கே வச்சுருக்கேன். அண்ட் அந்த கடையில் ஒருத்திருந்தார், அவர் தமிழ் பேசினார், இவங்களும் இப்போ தமிழ் பேசினாங்க. ஸோ அவர் எப்படி கற்றுக்கிட்டாருன்னா, அந்த கடையில் முகமது ஷஃபான் அவர் பேர், அவர் வந்து படம் பார்த்து தான் தமிழ் கற்றுக்கிட்டாராம். ஸோ சொல்லிட்டுனார். அண்ட் இங்கே இருக்கிற ஒரு பேர் வந்து ஜெகதீஷ், அவர் வந்து மிட் நைட்டில் போய் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது என்ன வேணும்னா உனக்கு கேளு, ஃபுல் சேஃப்டிங்க, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். நானும் ஓரளவுக்கு ஸ்பீஷாக நைட்டு தூங்கினேன். ஆனால் மிட் நைட்டிலலாம் வந்து யாரும் டார்ச் வச்சு பார்த்தாங்க, வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க, அப்படியே ஆக்டிவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோடு இப்போது இது ரோட் பிளாக்னால ட்ரக்குக்கெலாம் எதுவுமே வர்றதில்லைல்ல, அதனால தான் கொஞ்சம் ஜில்லோனுக்குது. அதெல்லாம் வந்தால் என்ன ஃபுல்லாக ட்ரக்காக நிற்கும், ஜிகி 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 ஜிகுன்னு இருக்கிற இடம் இது அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். காலை நிலா பார்த்தேன் நான் டக்குன்னு, இப்போ வந்து வந்துருச்சு பாருங்க, பிக்கப்பு அடுது மேகம். நைஸ், டைம் காலையில் 8:30, அண்டு கரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட் கிட்ட மட்டும் நமக்கு லைட்டாக டவர் கிடைக்குது, அதை வச்சு நம்ம மேப்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் இங்கேருந்து மேங்களூர் 99 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 100 கிலோமீட்ரு. அண்டு நேற்று நைட் இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி, சரி ஓகே நான் இங்கே தான் ஒரு மாதிரி கோயிலில் வந்து தங்கிட்டேன், தங்க போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்டு இப்போ வந்து காலைல நம்ம வந்து கிளம்புறோம்.
வேற என்ன, ஆ லைட்டாக ஒரு எல்லி ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணிட்டு கிளம்பலாம். அதுக்கப்புறம் இவர் வருவார்னு பார்த்தேன் பை சொல்கிறதுக்கு, பட் மற்றவங்களுக்கெல்லாம் பை சொல்லலாம். வேறு 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 ஏதோ சொல்லணும்னு வச்சுனேன், எதுக்கும் ஆன் பண்ணேன். ஆ வாங்க சரி, அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். அவ்வளோதான், இப்போ இங்கே இந்த இடத்த விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன்னா அவ்வளோதான் டவர் வராது எனக்கு. ஸோ நம்ம இன்னும் நோ நெட்ஒர்க் ஜோனில் தான் இருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனால் தான், 5-6 கிலோமீட்டர்ஸில் குண்டியான்ற ஒரு டவுன் இருக்குது. ஸோ மேபி அங்கே டவர் கிடைக்கலாம். காலைல கூட ஆக்சுவலாக பயங்கரமாக மழை பெஞ்சு, இப்போ கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருக்குது சன்னு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க, அந்த உப்புனிங்காடி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டால் அங்கேருந்து 52 கிலோமீட்டர்லாம் மேங்களூர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா குண்டியாலேருந்து 38 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே ஒரு பொண்ணு இருக்காது, நான் சமைக்கிட்டு செம்மையாக ரத்து பண்ணுறான். கிளம்புறேன், போயிட்டு போயிட்டு நைட் எல்லாம் ஓகே தான். சிப்பா தேங்க்யூ, கரெக்டாக பாய், தேங்க்யூ தேங்க்யூ. நேற்று போட்டு இந்த ஷூ வந்து செம்மையாக நனைஞ்சிருக்கு. அங்கே உள்ளே போட்டிருக்க சாக்ஸும் நான் அதே தான் போட்டிருக்கேன், ஏன்னா எல்லாமே செம்மையாக நனைஞ்சிருக்கு, எதுவுமே காயவே இல்லை. ஓஹோ, ஆனால் கோபுரவில் முன்னாடி ஃப்ரெண்டில் இந்த இது கொடுத்துருக்காங்கள, இந்த மாதிரி கண்ணாடியாக அது வந்து ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஓஹோ, ஆனால் கோபுரவில் முன்னாடி ஃப்ரெண்டில் இந்த இது கொடுத்துருக்காங்கள, இந்த மாதிரி கண்ணாடியாக அது வந்து ஆக்சுவலாக நல்ல விஷயம். சரிங்க, எப்படி இருந்தாலும் எதாவது கை வச்சுன உடனே இருப்பேன், அஞ்சிரும் அதை விட்டுலாம். ஸோ பாய் ப்ரோ, தேங்க்யூ. அவர் வந்து ஆக்சுவலாக ஜியோ ஹாட்ஸ்பாட்டில் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி வழியில் நிறைய பேர் பார்த்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. Day 13 கிளம்பலாம். சீக்கிரமாக போகணுன்னு இருக்குது, இங்கேயே இருந்துடலாம், அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து இருந்து போகலாம் அப்படின்னு. சரி அங்கேருந்து வருது இல்லை, எங்கே போகுதுன்னு பார்த்தா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வெள்ளையாக போயிட்டு அங்கே போய் ப்ரௌனாக அப்படியே மாறி இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் ஆனால் அதான் சொல்லல, கொஞ்சம் ஒரு அங்கெல்லாம் ஆக்சுவலாகவே போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நீட்டான ஸ்பாட் கிடைக்கும், ஒரு பேஸ் கிடைக்கும். பட்டு டவுன் ஹில் போகணும்னு நினச்ச அந்த ஒரு ஃபீலுக்கே நேற்று நடந்தது, அடி வந்து போகுமா இல்லையா. சைடில் அந்த இடத்துல நதி போயின்னு இருக்கு, நான் அப்படியே இந்த இடத்துல அழகாக சைக்கிள் ஓட்டு போயின்னு மலையில் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மழை எதுவும் இல்லை, கிளியரான ஒரு ஸ்கை. குட்ரா குட்ரா, குட் மார்னிங் டாடே. இவர் தான் முகமது, உங்கள் பேர் நிசாம். நிசாம், ஹாய் 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 பாய், நான் கிளம்பிட்டேன் காலையில், நான் வெயிட் பண்ணேன், சரி இங்கே லேட் ஆகும் போலுக்கு நினச்சேன், சரி எடுக்க மாட்டேன். ஆ தூங்குனேன், தந்து தேங்க்யூ பாய். அவர் தான் தமிழ் படம் பார்த்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கோம், தெலுங்கு எல்லாமே பேசுவார் அவர். ஃப்ரெஷ்ஷாக தானே ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் அந்த டவுன் ஒன்று போச்சுல, அது வந்து குண்டியான்னு நினைக்கிறேன். ஸோ குண்டியா தாடி வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்து ஸ்டீப் ஏற ஆரம்பிச்சிருச்சு, ஏறினா பிரச்சனை இல்லை, பட் யூஸ்வலாக ஏறிடும். ஆனால் இந்த வாட்டி சின்ன ஸ்லோப்புக்கெல்லாமே முடியல ஏறத்துக்கு, என் மேலே ஃபால்ட்டா இல்லை சைக்கிளில் காற்று கம்மியாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். காற்று இருக்கு, ஏன் முடியல. அமைதியாக போயிட்டுருக்கீங்க, தண்ணி
கண்டிப்பாக சைக்கிள் ஏதோ ஒரு சுட்டி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிரேக் ரொம்ப உரையுது, நீங்கள் தெரியுதா? சும்மாவே உரைஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால தான் என்னால் ஏற முடியலன்னு நினைக்கிறேன். ஸ்வெட்டு, வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. வாட் இஸ் த வானம் வா, என்ன மூடு, எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, சரி ஒரு ஷெட்டு தெரிஞ்சு நிறுத்திட்டேன். அண்ட் இப்போ நம்ம பிரேக் சரி பண்ணும். ஒரு மாதிரி ஏதோ பிரச்சனையில் தான் இருக்குது. நான் ஒரு தொலைக்கு அப்படி தட்டி கொஞ்சம் இப்போ ஆக்சுவலாக பிரேக் ரொம்ப லூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். சரி பார்ப்போம், இப்போ சைக்கிள் கடை தேடி தான் போனோம். ஆனால் கண்டிப்பாக அது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு எதுவும் வராது, தெரியும். இப்படியே காட்டு வழியில் தான் நம்ம போகிறோம். மேடுலாம் இப்போ நான் தள்ளுந்தான் போகணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும் போல இருக்கு. சரி வாங்க போவோம். இந்த ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அண்டு நிசாம்னு யாரோ ஒருத்தர் இருக்காராம், அவர் தான் சைக்கிள் சரி பண்ணுவாராம். நம்ம அவரை பிடிப்போம் வாங்க. நிசாம், நிசாம் பாய், நிசாம் அவே சைக்கிள் சைக்கிள் பிரேக் ஸ்பீக்கர்ண்ணே பிரேக்கில் ஃபால்ட் இல்லை. எங்கே இப்போ நெக்ஸ்ட் கடை எங்கே இருக்கு? நெக்ஸ்ட் கடை நெல்லையாடி. எங்கே போகிறது? நெல்லையாடி. நான் மேங்களூர் போகிறேன். இங்கேருந்து 20 கிலோ. நெல்லையாடி. நெல்லையாடி இல்லை, நெல்லையாடி சைக்கிள் கடை இல்லை. நெல்லையாடி போங்க, 20 கிலோமீட்டர். இங்கேருந்து 20 கிலோமீட்டரா? இல்லை இது ஏற மாட்டேந்து மேடு, அது ரிம் பெண்டதுனால பிரேக் டைட் ஆகி டைட் ஆகி ஏர் கிளைம்பே ஆக மாட்டேந்து. அதுதான் சொல்கிறேன், ரிம்மு பெண்டு இருக்குது. இதில் நாம இந்த வேலை பண்ண மாட்டேன். பெரு வண்டி, லாரி வண்டி வேலை. ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது சரி பண்ண முடியுமா? படி பெண்டு எடுக்கணும் மிஷினில். நம்ம இங்கே ஒரு இன்றைய காதலுக்கு பதிலாக இன்றைய சோதனை அப்படின்னு இருந்தால் எனக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கே நான் இன்றைய காதல் சொல்ல, ஏன்னா நேற்று பயங்கரமாக இருந்துச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம்? ரிம்மு போயிருக்குது, பெரிய வேலை. வண்டி சுத்தமாக ஏறவே மாட்டேங்குது மேடில். இங்கே பாருங்க, கண்ணு முன்னாடி பார்த்தாலே ஒரு மேடு தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்ப்போம் ஏறுதா என்ன அப்படின்னு. இல்லை வேலையே ஆகாது அப்படின்னா லிஃப்ட் தான். சைக்கிளோடு சேர்த்து லாரியில் எதனா தூக்கி கொண்டு போகலாம். சாப்பிட்டாச்சு, ஒரு லெமன் டீயும் போட்டாச்சு. மொத்தத்தில் தள்ளிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். மேடு மாதிரி ஏறிட்டு வாங்க, அப்படியே போவோம். நினைச்சாலே டயர்ட் ஆகுது. Oh,
பிரச்சனையை மறுபடியும் நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரேக் இருக்குல்ல அது வந்து இப்போது இப்படி இருக்குது, ஆகுனா இப்படி வந்துடுது. இப்படியே இருந்துட்டால் ஓரளவுக்கு வராயாது, இப்படி வந்துட்டால் ஆஃபீஸாக வரையும் பிரேக் பிடிச்சிருக்கு அந்த இது மாதிரி. ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே வச்சு பிடிச்சி கட்டிட போகிறேன். இப்படி கட்டுறதால என்ன ஆகும்னா நமக்கு வண்டி நிற்காமல் ஓடும், ஆனால் நிற்காமல் ஓடும், பிரேக் பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோன்னா இதை இங்கேயே நீங்கள் இப்படி கட்டிட்டு அப்படியே லென்த்தாக ஒரு கயிறு எடுத்து இங்கே கட்டிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து வராயில் சின்ன கேப் தான் இருக்குது, பிரேக் பிடிச்சா நிற்கிது, ஆனால் பிரேக் ரிலீஸ் பண்ணால் இங்கே ரிலீஸ் ஆகாது. அதுக்கப்புறமா இப்போ வராயுது பாருங்கள், ஏதோ ஒரு பாயிண்டில் வராயுது. ஆனால் இப்படியாக இருக்க சொல்ல நம்ம இது என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு இதை பிடிச்சி இப்படி இழுப்போமா, இப்படி இழுத்தோன்னா அது இங்கே திருப்பி கேப் ஆயிடுமா. ஸோ நம்ம உட்காந்துக்கினே இப்படி காலில் காலில் ட்ரை பண்ணாமல் வண்டியோட சொல்ல அது கீழே இருக்கு, அது பிடிச்சி அடி இழுத்துட்டோன்னா அடி மேலே வந்துடும். ஸோ இப்படி இழுத்து இழுத்துன்னு ஓட்டின்னு போயிடலாம். உச்சி இது வண்டியில் அடிக்குது, மணி 12:30. ஆ போவோம், இன்னும் மேங்களூருக்கு 85 கிலோமீட்டர் இருக்குது. சைக்கிள் ஷாப் எங்கண்ணா இருக்கு? சைக்கிள் ஷாப் இல்லையே, எங்க கார? உப்பினங்கடி அது இன்னும் 20 கிலோமீட்டர் இல்ல, 20 கிலோமீட்டர் மிச்சின்னு வந்தா இன்னும் 20 கிலோமீட்டர் போன்றாப்ல. வெயிலாகுது, என்ன பண்ணலாம், எள்ளி சாப்பிடலாம். திடீர்னு வெயில் செய்கிறான். சைக்கிள் ஓட்டிட்டு வர்றதுன்றது அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கிளைமேட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண ட்ராவல்லையே ரொம்ப கஷ்டப்படுற ட்ராவல் இதுதான் நினைக்கிறேன். ஐ மீன் லைக் ஃபிசிக்கலி ரொம்ப செய்யுது. நைஸ். சென்னை சார் அப்படி 13 தினமா? ஒன் த்ரீ ஆ. ஃபுட்டு கஹா அச்சா மில்தா இது சமைச்சோம் எப்படி ஓ கிளாசிக் சாப்பிட்டுருவோமா? எப்படி இருந்தாலும் வெயில் அடிக்குது அண்டு மொபைல் சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே ஆகணும். அந்த கேப்பில் நம்ம போய் சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். முன்னாடிலாம் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஏதாவது பிரேக் டைமில் கூட அந்த வெயில் அடிக்குதுன்னு உட்காடுறோம் நிற்கிறோம் அப்படின்னா நான் எடிட் பண்ணிருந்தேன். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, ஏன் தெரியுமா? அப்போ லேப்டாப்புக்கு தனியாக பேக் இருந்துச்சு, அதை மட்டும் கழட்டி கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம்ச்சு. இப்போ ஃபுல் பேக் உள்ள ஒரே பேக்காக நம்ம மாற்றினதால அதை அன்பேக் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ கடுப்பான வேலைன்றது பண்ணுறது தான் தெரியும். ஃபுட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்ட எல்லாத்தையுமே அவர்களுக்கு நல்லா தான் இருக்கும். கர்நாடகா வரைக்கும் என்ன சவுத் இந்தியாவில் தான் இருக்கும், சோறு கிடைக்கிது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியான நேரம் தான் நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஸோ சோறு கிடைச்சாலே நல்லா தான் இருக்குன்ற வீங்க நான் போயிடுவேன் ட்ராவலில் வந்தேன். ஒருத்தர் மெசேஜ் சொன்னார் இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி 80 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் ஓட்டினாராம் நேற்று, என் வீடியோ பார்த்து ஃபீல் ஆகிட்டு இன்ஸ்பயர் ஆகி ஓட்டினாராம். அங்கே எப்படி முக்கிக்கிட்டு இருக்கேன் என்னையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. பட்யா இந்த மாதிரி மக்கள்
ஓகே சைக்கிளிங் நம்ம வீடியோஸால் ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சின்னதாக நினைக்கும் போது அதே மாதிரி சின்னதாக ஒரு குட் ஃபீலிங் வருது. ஏன்னா சைக்கிளிங் ஆக்சுவலாக உடம்பு நல்லது, நல்ல ஃபீல்ஸ் வரும். இப்போ என்ன 12 நாளாக நான் ஓட்டிகிட்ருக்கேன்னா நல்லா தான் இருக்குது ஃபீலிங். ஆனால் நான் கண்டிப்பாக சைக்கிளிஸ்ட்லாம் இல்லை, நான் எப்படி எப்படியோ ஏதோ ஓட்டினிருக்கானுங்க. எங்கள் அண்ணன் கூட பெங்களூரில் பார்த்தோம்லாம், அவர் கூட 70 கிலோமீட்டர்லாம் பட்டுன்னு ஓட்டு வருவாராம். நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நம்ம சைக்கிளிஸ்ட் கிடையாது, நம்ம டிராவலர். கற்றுட்ருக்கேன் செத்து மூஞ்சி இப்போ தள்ளி தெரிது. எனக்கு இந்த டவுன் பிடிச்சிருக்குது, இங்கே அழகாக இருக்குது. ஓ இங்கே தான் ரொம்ப நேரம் வச்சு பண்ணிட்டுருக்கேன். சாப்பிட்டாச்சு. ஆ மழை பெய்யுது, உடனே வந்தால் போதும் மழை. லிங்க் ட்ரீன்ற ஒரு ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு சைட்டை. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க் ட்ரீ போட்டோம்னா நிறைய லிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ லிங்க் ட்ரீலே இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா, பேமெண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், மக்கள்கிட்டேருந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். என்ன இவன் சரி நம்மளே இல்லைனா கூட அவனே இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் ஆப்ஷனை ஓகே பண்ணேன். அது வந்து பேபாலோட தான் லிங்க் ஆகிருக்கு. சரி பேபால் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி குட் ஜாப்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ யா பேசிக்லி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்க் ட்ரீ மூலியமாக பண்ணலாம், பேபால் மூலியமாக பண்ணலாம், இல்லைன்னா வெரி சிம்பிள் ஜிபே, ஃபோன்பே, அப்புறம் வேறு என்ன பேடிஎம் எல்லாத்துலேயும் இருக்குது. நான் அமேசான் பே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா பேமெண்ட்லேயும் இருக்குது. டாட்டா. மணி 2:35. ஆக்சுவலாக நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாக இல்லை 2 மணி நேரமாகவே சொல்லலாம்ல கோபி வச்சுன்னுக்கிறேன் இங்கேயே இதயத்தில். ஸோ இதுக்கு மேலே இந்த வேலை வந்து கிளம்பிடலாம். ஓகே. ஒரு குளியலை போட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இங்கே எங்கே குளிக்கிறது? பரிசலில் போகிறார் ஒருத்தர் அங்கே. இங்கே படிக்கிட்டு போகுது, நான் இங்கெல்லாம் குளிக்க முடியும்னு தெரில, எங்கே குளிக்க முடியும்னு தெரில, சும்மா கேட்டு பார்க்கலாம் இருக்கேன். 30 ஃபீட். இங்கே இவங்களாம் இருக்காங்களே. இங்கே குளிக்க முடியுமா?
முடியாது குளிக்க முடியாது இல்ல எங்க போறது எங்க போறது இல்ல ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு இங்க முடியுமா டாக்டர் இந்த ஸ்தானம் ஆடுபேக்கா ஸ்தானம் ஆ அல்லி டாய்லெட் உண்டு அல்லி ஓகி மாடி ஆ அல்லி அவன் டாய்லெட் உண்டா அல்லி என்ன இது இதுல இல்ல மாடுபோது ஸ்தானம் மாடுபோது ஆலண்டா ஆழாமா ஓகே ஆழம் ஜாஸ்தியா இருக்குது குளிக்க முடியாதுன்றாங்க அங்க போய் குளிக்க வேணா டாய்லெட்ல வேணா குளின்றாங்க டாய்லெட்ல குளிக்கிறது நம்ம எங்க வேணா குளிச்சிக்கலாம் கராத்தே கிளாஸ் நடக்குது அந்த பிரிட்ஜில தான் நம்ம வந்தோம் ஓகே எனக்கு குளிக்கிற மூடு போயிடுச்சு ஏன் இவங்க இதில் குளிக்க முடியாதுன்னு பாருங்க ஆ ஸ்பாட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல அழகாக உட்காந்து ஆஹா சில் பண்ணலாம் செம்மையா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க அங்கே போகிறாங்க போட்டில் என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல சொல்லி தான் நானும் வந்திருப்பேன் பேட் பாய்ஸ் அம்மா அதாவது ஓட்டினே இருந்தால் ஓட்டினே இருக்கலாம் நின்றுட்டா போச்சு நான் இங்கே தங்கிடலாமான்னு தோணுது டான்ஸ் சாங் மேரேஜ் மரணப்பட்ட இல்லை அது மரணப்பட்ட மரணப்பட்டனா என்ன கோயிலுக்குள்ளே வந்து தண்ணி பிடிக்கலாம் தான் ஸோ அப்போ தான் இதை பார்த்தேன் ஹாய் டு நைட் இனி நைட்டு காலையில் போயிடுவேன் எந்த பணி இருந்தா பணி வந்து வீடியோ ப்ரொடக்ஷன் வீடியோஸு பசங்கள்லாம் கரெக்டாக க்ளோஸ் முடிச்சுட்டு போகிறானுங்க இது பாருங்கள் ஹெவியாக மழை பெய்யுதுன்ற ஒரு ஃபீல் இருக்குது ஆனால் பெஸ்ட்டெல்லாம் போடல லைட் ஷவர்ஸ் தான் போட்டிருக்காங்க வீட்டில் அண்டு எனக்கு என்னமோ இந்த கோ ஒரு மாதிரி பிடிச்சிச்சு இந்த இடம் சரி ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போகலான்ற ஃபீல் வந்துச்சு காற்று செம்மையடி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து இப்படி லைட்டாக ஷெட்டுக்குள்ளே விட்டேன் நான் இங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் தான் தங்க போகிறேன்னு பார்க்கலாம் எப்படியே அரேஞ்ச் பண்ணலாம் கால் பண்ணி கேட்குறாரு யார்ட்டையோ இப்போ என்னன்றாங்க நீ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்றாங்க சைக்கிள் இங்கே இருக்கலாம்ல படுத்துறாங்க ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒரு ஃபீல் வந்துச்சு எவ்வளோ போனதான் டே 7 இப்போ என்ன டே 13 ஆல்மோஸ்ட் 6 டேஸ் வந்துட்டு பேக்லாக் விலாக் ஆ விலாக் மாடு அந்த நைட் செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாரு அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக சொல்கிறாரு ஆஹா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வீடு அண்ட் டெய்லர் ஷாப் அண்ட் இந்த வீடு பாருங்கள் அக்கா இல்லை அந்த காலத்து ஸ்டைலில் செம்மையாக இருக்குது இந்த ரோடு இந்த வாக்காகவே இங்கே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சும்மா போயினே இருக்கக்கூடாது நின்று பார்க்கணும் குட் டிசிஷன் சிவா குட் டிசிஷன் இந்தியன் இங்கிலீஷ் மீடியம் ஹை ஸ்கூல் உப்பினங்கடி பின்னாடி ஒரு மசூதி இருக்குது இந்த ரெட்டு எல்லோ க்ரீன் வாடகை காம்பினேஷன் இந்த ஏஜிங்னு ஒரு மேட்ரு அருண் பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுவோம் செம்மையாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் ஹை வந்துட்டோம் உப்பனங்கடி போலீஸ் ஸ்டேஷன் சைக்கிளிங் ஆ ஸோ ஐ வாண்ட் டு ஹால்ட் அட் த டெம்பிள் ஹியர் தேங்க்யூ சார் ஓகே அவ்வளோதான் என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க பேர் வயசு அப்பா பேர் என்ன அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க
அப்புறம் என்ன சென்னை டு கோவா போறியா எல்லாம் நோட் பண்ணிட்டு சைக்கிளில் போகிறோம் இந்த நைட்டு ஸ்டே நாளைக்கு கிளம்பிடுவோம் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டாங்க அப்புறம் போ அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக யூ முன்னாடி அந்த இன்பசாகரோட அப்பா லாயர் அவர் ஆக்சுவலாக அவரு அப்போவே சொன்னார் நீ வந்து போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் அதான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு நான் பே பண்ணணும்னு நினச்சேன் பட்டனா கரெக்டாக அமையல அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயாவது நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னும் போது ஓகே வெரி குட் இங்கே தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுன்னு நேரில் அப்படி போய் பார்த்துட்டு வந்துடலாம் எவ்வளோ அழகாக இங்கெல்லாம் வாழ்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அக்கா அக்கா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மட்டும் போட்டிருக்கு நமக்கு படிக்க தெரியாது அதனால் போகிறோம் ஆஹா வந்துருச்சு ஆசையின் ஓடி வந்தேன் அதே தான் ஹேமாவதி நதி இந்த மரத்தில் இல்லை பட் பின்னாடி இருக்கிற மரத்தில் ஃபுல்லாக வவால் கத்தினிக்கிது கேட்குதா ஓ ஷிட் இங்கே பாருங்க இந்த மரம் ஃபுல்லாகவே வவால் எனக்கு வவால்லாம் செட் ஆகாது வவால் ஏன் செட் ஆகுதுன்னா எலிக்கு ரக்கம் வளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வவால் டியூஷன் பண்ணுறாங்க ஸ்டுடியோ செக்யூரிட்டியை காணோம் எங்கே போனாருன்னு தெரில அவர் வரதுக்காக வெயிட்டிங் ஓ சைக்கிளிங் நீங்கள் செக் பண்ணுறதா ஆ சைக்கிளிங் ஸோ நீ நான் அள்ளி ரஸ்தையில் ஹோகாக நிற்கலாம் நம்ம அவங்க தம்பி தூண் பேர் யாரும் இல்லை தந்து ரோட்டில் நிற்கலாம் பார்த்தா ஒன்றும் ஒன்றும் இல்லையாரு இதே மூலம் என்ன மூலம் பார்த்து அதான் வீடியோ தான் தெரியுது வீடியோ தெரியுது யூடியூப் ஊரில் சென்னை ஹவுதா ஆ உட்காந்து சில் பண்ண பயங்கரமான ஸ்பாட் அப்படின்னு இது தானே நான் சொன்னேன் இப்போ எக்ஸாக்டாக அதை தான் நான் பண்ண போகிறேன் சூப்பராகுது இடம் ஓகே டடா டேக் கேர் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு மேங்களூர் எப்படி இருந்தாலும் போயிடுவோன்னு நினைக்கிறேன் கோவாவே போன மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது மேங்களூர் தான் வந்துருக்குது ஸோ நம்ம வந்து செகண்ட் ஆக்ட் முடிக்க போகிறோம் ஓகே மக்களே டட்டா சிவபுராணம் பார்த்துட்ருக்கிறதுக்கு நன்றி